ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிளாக் புக் சேனல், ஹிஸ்ட்ரி ஆஃப் டாட்டூ. ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் புதுசாக டாட்டூ போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலில் கேட்ட ஒரு அதிகப்படியான க்வெஸ்சன்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ டாட்டூ போட்டிருக்கேன். ஒன்று, அந்த டாட்டூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வருது, காயமாக இருக்குது. டாட்டு போட்டு 1 வீக் ஆகுது, ரொம்ப டல்லாச்சு. டாட்டு போட்டு 10 டேஸ் ஆச்சு, டாட்டு வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு டாட்டு பற்றின அவேர்னஸ் இல்லாமல் பயப்படுறாங்க நிறைய பேர், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் நிறைய கண்டினியூஸாக ரீட் பண்ணுறேன். ஸோ இதுக்காகவே செப்பரேட்டாக நிறைய வீடியோவில் வந்துட்டு ஆஃப்டர் ஹீலிங் பற்றி நம்ம பேசியிருக்கோம். பட் இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக டாட்டு போட்டுக்கிறவங்க இல்லை போட போகிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் புதுசாக வரீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனல் பார்த்திங்க அப்படின்னா டாட்டூ, அபவுட் டாட்டூ, டாட்டூ பற்றி நீங்கள் கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள், இல்லை டாட்டூ பற்றி நீங்கள் டாட்டூ போட போகிறீங்க, ரொம்ப காமன் பீப்புளாக இருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா அதை பற்றி நாங்கள் இந்த சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். டாட்டூ பற்றி உங்கள் நண்பர்களுக்கு இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க வந்து எல்லாருமே வந்துட்டு ஒன்று டாட்டு போட்டிருப்பீங்க இல்லை போடுற ஐடியாவில் இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு டாட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா Day 1 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற டாட்டு, எந்த டாட்டுமே இருந்தாலும் சரி, எந்த ஆர்டிஸ்ட் போட்டாலும் இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் பிளாக் கலர் ஸ்கின் கலர் டாட்டு போட்டாலும் சரி, ஒரு நீங்கள் கலராக இருக்க ஸ்கின்ல வந்துட்டு பிளாக் கலர் டாட்டு போட்டிருந்தாலும் சரி, ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எந்த ஸ்கின்ல என்ன மாதிரி டாட்டு போட்டிருந்தாலும் அந்த டாட்டு Day 1 to Day 3 to 4 days வரைக்கும் வந்துட்டு அது டார்க்காக இருக்கும், ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டாட்டூ மேலே இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாமே உறிஞ்சி வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ அது உறிஞ்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயம் என்ன வரும் அப்படின்னா, என்னடா இது டாட்டூ வந்துட்டு போடும்போது நல்லா இருந்துச்சு, போட்டுக்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ ஏதோ இதில் ஆகுது, ஏதோ டாட்டூவோட இங்க்லாம் வந்துட்டு வெளியில் வருது, குளிக்கும் போது குளித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை துடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு பிளாக் பிளாக்காக உரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை டாட்டூ இங்க் வெளில வருது போல் இருக்குன்னு பயந்துருப்பீங்க, ஓகே? ஸோ அது வந்துட்டு என்னென்னா ரொம்ப காமனான விஷயம். ஆக்சுவலாக உங்களுக்கு டாட்டூ இங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி தான் இங்க் பண்ணுவாங்க, ஓகேயா? ஸோ அந்த டெட் ஸ்கின், ஸ்க்ராட்ச் பண்ண டெட் ஸ்கின் எல்லாமே வந்துட்டு அந்த டெட் ஸ்கின்னாக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு உரிய ஆரம்பிக்கும், கீழே விழ ஆரம்பிக்கும், ஓகேயா? அதுதான் வந்துட்டு அந்த இங்கோடு சேர்ந்து பிளாக் பிளாக்காகவோ இல்லை என்ன கலரில் நீங்கள் டாட்டு போடுறீங்களோ அந்த கலராக வந்துட்டு வெளியில் வருது. இது வந்துட்டு ஒரு காமனான திங். ஸோ இது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, ஓகே? செகண்ட் திங் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா இது உரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டெட் ஸ்கின்லாம் வந்துட்டு பீல் அவுட் ஆகும்போது, ஆகி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 7th டேலேருந்து ஒரு 10th டேக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு டாட்டூ வந்துட்டு ரொம்ப டல்லாக தெரியும். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் டாட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஸ்கின்னோடு சேர்ந்து ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாகவும், இது வந்துட்டு நார்மலாக தெரிகிறது, ரேராக தெரியாமல் இருக்கும், ஓகே? அது நீங்கள் போடுற டாட்டூவை பொறுத்திருக்கு. கலரில் போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் டோனு ரொம்ப டல்லாகி ஒயிட் ஒயிட்டாகவும் லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு டாட்டூ தெரியும். டாட்டூ டல்லாக ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களோட பயம் என்னவாக இருக்கும்னா, நம்ம போட்ட மாதிரி இல்லையே டாட்டூ, ரொம்ப டார்க்காக போட்ட டாட்டூ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தாட்டாக இருக்கும். அதுவும் வந்துட்டு ரொம்ப காமனான திங் டாட்டூவில். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஆஃப்டர் ப்ராடக்டை வச்சு டாட்டூவோட ஹீலிங் ப்ராசஸ் டேஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டாட்டூ ஸ்டுடியோஸ்லேயே டாட்டூ ஆஃப்டர் ஹீலிங்க்கான ப்ராடக்ட்லாம் தருவாங்க. அது யூஸ் பண்ணும்போது மேபி ப்ராப்பர் ஹீலிங்காக இருக்கும். சில பேர் டாட்டூ போட்டுட்டு வந்துட்டு கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க, அவங்களோட டாட்டூ ஹீலிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ஸோ நீங்கள் டாட்டோ ட்ரையாக விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்டோ சுற்றி ஒரு மாதிரி ரெட்னஸோ இல்லை பிம்பிள்ஸோ க்ரியேட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் ஆச்சுனாலும் அது ரொம்ப காமன் திங் தான், அதை பார்த்து பயப்படாதீங்க. அதை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேரை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃப்டர் கேர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்துட்டு பெஸ்ட் ப்ராடக்ட்ன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்குறது என்னென்னா, நான் வந்துட்டு மாமா எர்த்துன்னு ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறேன், அண்ட் வந்துட்டு நியோஸ்பின் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணலாமா, அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கீங்க. நான் என்ன ஆக்சுவலாக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த வீடியோவில் டாட்டுக்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொன்னேன். அதை தவிர்த்து வேறு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாமா, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் டாட்டூ வந்துட்டு கேர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது தான் மேட்டரே தவிர, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றது மேட்டர் கிடையாது. ஓகே, நீங்கள் உங்களுக்கு டாட்டூவில் வந்துட்டு போடுறதுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் டாட்டூ போடும்போதே நீங்கள் அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன ப்ராடக்ட் சொல்கிறாங்களோ உங்கள் நியர்பை அவைலபிலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் சென்னையிலேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை மதுரையிலேயோ இல்லை நீங்கள் வந்துட்டு பெங்களூரில் இருக்கீங்க, ஹைதராபாத்தில் இருக்கீங்க, வேறு ஏதோ ஊரில் வந்துட்டு நான் சொல்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் டாட்டூ ஆர்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா, நான் டாட்டூ போட்டு ஒரு 1 month ஆச்சு, நான் இப்போ வந்துட்டு அந்த ஏஎன்டி க்ரீமை யூஸ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க என்கிட்ட. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் 1 month ஆனாலும் சரி, 1 year ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு டாட்டூ ப்ரொடெக்டர் க்ரீம் என்ன க்ரீம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாட்டூவை ப்ரொடெக்ட் பண்ணும், உங்கள் டாட்டூ லைஃப் டைம் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் டாட்டூ போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 50% வந்துட்டு டாட்டூ ஆர்டிஸ்ட் கிட்டே இருக்குது, இன்னொரு 50% வந்துட்டு உங்ககிட்ட தான் இருக்குது அந்த டாட்டூ வந்துட்டு கேர் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்துட்டு டாட்டூ வந்துட்டு நீங்கள் கிள்ளி எடுத்துகிட்டு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் அவங்க சொன்ன ஆஃப்டர் கேர் விஷயம், அதாவது வந்துட்டு நீங்கள் கடலுக்கு போகாதீங்க, அதாவது மீன்ஸ் கடல் குளிக்காதீங்க, சன்பர்ன் படாமல் பார்த்துக்கோங்க, ஸ்விம்மிங் ஃபூல் போகாதீங்க, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 days, இல்லை ஒரு 1 month. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாட்டூ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேமேஜ் மீன்ஸ் அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கோ இல்லை டாட்டூ ஃபேட் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக, கரெக்டாக. ஸோ உங்கள்கிட்டையும் வந்துட்டு உங்கள் டாட்டூவை கேர் பண்ணுறதுக்கான விதிகள் நிறைய இருக்குது, அந்த விதிகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டாட்டூவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா, நீங்கள் வந்துட்டு இந்த ஆஃப்டர் கேர் தான் யூஸ் பண்ணணும், அந்த ஆஃப்டர் கேர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் வந்துட்டு இருக்கிற பெஸ்ட் ஆஃப்டர் கேர் உங்களுக்கு என்னன்றதை வந்துட்டு உங்கள் டாட்டூவை கேர் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சஜஷன் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர் கேர் பண்ணாமல் இருந்தால் தான் வந்துட்டு உங்கள் டாட்டூக்கு வந்துட்டு ப்ராப்ளம். ஓகேயா? நீங்கள் கேர் பண்ணுறீங்கன்னா அது சூப்பர் தான். ஓகே, ரொம்ப முக்கியமே என்னென்னா நீங்கள் அழகுபடுத்துறதுக்கு தான் டாட்டூ போடுறீங்க, கரெக்டாக அந்த டாட்டூ அசிங்கமாகிடக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 15-20 days வந்துடுங்க. ஓகே, ஆஃப்டர் 20th-15th day அப்புறமா டாட்டூ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் ரீபர்த் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின் ரீபர்த் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாட்டூ வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டார்க்காக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டார்க் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த 15-20th day அடுத்த 40 days ஸ்கின் நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ரீபர்த் ஆகி டாட்டூ நார்மலாக வந்துடும். போட்ட அளவுக்கு டார்க்னஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, ஒரு டோன் கண்டிப்பாக வந்துட்டு கம்மியாக இருக்கும், பட் டாட்டூ டார்க்கர் ஆகிடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த டாட்டூ வேறு மாதிரி இருக்கும், ஆஃப்டர் ஹீலிங்க்கு அப்புறம் இருக்கிற டாட்டூ வேறு மாதிரி இருக்கும். அந்த டாட்டூ வந்துட்டு சஸ்டெயினாக பல வருடங்கள் இருக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, நான் சொன்ன எல்லாமே வந்துட்டு டிபெண்டிங் ஆன் டாட்டூ, டிபெண்டிங் ஆன் ஸ்கின், டிபெண்டிங் ஆன் உங்கள் பாடி ஏரியா. ஓகே, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வந்துட்டு அது ஆறும். அதே மாதிரி அதாவது ஒரு அவுட்லைன் டாட்டூ போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது, நான் சொன்ன மாதிரிலாம் எதுவுமே வரவே வராது, வெறும் அந்த ஒரு அவுட்லைன் வந்துட்டு அப்படியே டாட்டூ மாதிரியே இருந்து லைட்டாக டல்லாகி டார்க் ஆகிடும். ஓகேயா? பெரிய டாட்டூவாக இருந்தால் ஒரு மாதிரி 4-5 days ஆகாமல் 10 days கூட ஆகும். சின்ன டாட்டூனா 4-5 days கூட ஆகாமல் ஒரு 3-2 days கூட உங்களுக்கு அந்த ஸ்கின் உறிஞ்சி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஆர்டிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க உங்களுக்கு ஸ்கின்ல இறக்குற அந்த ஸ்மூத்னஸ், டெப்த்து இதெல்லாம் பொறுத்து வந்துட்டு ஒரு டாட்டூ ஹீலிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு
நான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான தேவைப்படும் நினைக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் நான் சொல்ல ஏதாவது மறந்துட்டேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.